பாபநாசம் அருகே திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை முன்பு 395வது நாளாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். போலீசாருக்கும் கரும்பு விவசாயிகளுக்கும் வாக்குவாதம் தள்ளுமுள்ள. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருமண்டங்குடியில் அமைந்துள்ள திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கரும்பு நிலுவைத் தொகை முழுமையாக வழங்க வேண்டும், முறைகேடாக விவசாயிகள் பெயரில் தேசிய வங்கிகளில் வாங்கிய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 395வது நாளாக சர்க்கரை ஆலை முன்பு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறு கரும்பு விவசாய சங்க கொடியினை கையில் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசாருக்கும் கரும்பு விவசாயிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு சிறு தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பின்பு உடன்பாடு ஏற்பட்டு சர்க்கரை ஆலையை சாராய ஆலையாக மாற்ற நினைக்கும் கால்ஸ் நிறுவனத்தை கண்டித்து கரும்பு விவசாயிகளுக்கு 100% நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என கரும்பு விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க போராடவே இல்லை.